ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாப். அண்ட் நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கொளுத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி நம்ம டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணி விட்டுருக்கோன்றதை நான் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் வீடியோவும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸும் காத்துட்ருக்கு. ஸோ கடைசி வரலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழைய டேங்க் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு பவுல், ஃபிஷ் பவுல் வச்சு அதில் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. இப்போ நம்ம புதுசாக வாங்கின டேங்க் அதை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா என் தம்பி வீட்டுது. ஸோ அவன் வீட்டில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கான், ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவல்ஸ் வந்து கடையில் விற்கும், அதை நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். கல் கீழே போட்டால் பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் தொட்டி நல்லாயிருக்கும். அதனால் கலர் கலர் கல் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஃபிஷ் இப்போ செட்டப் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் அதில் விடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி அதை அந்த டெம்பரேச்சருக்கு செட் ஆகிற மாதிரி பக்கெட்டில் கொஞ்சம் நேரம் அந்த ஃபிஷ்ஷஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை விட போகிற டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்ட போய் நம்ம அப்படியே அதை வந்து மோட்டர் போட்டு ஓட விட்டுட்டு அப்புறமா தான் ஃபிஷ்ஷஸ் விடணும். அப்போ தான் அதோடய டெம்பரேச்சர் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு செட் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் நம்மளுக்கு இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம வந்து டேங்க்கில் விடும் போது அந்த டேங்க்கில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மோட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் ஃபிஷ்ஷஸ்லாம் விடணும். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க்கை சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் ஃபுல் வியூ நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோலி, அதுக்கப்புறம் அந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷு, கப்பீஸ் இதெல்லாம் ஒன்றா விட்டு நம்ம வளர்க்கலாம். ஸோ எதுவும் பண்ணாது. இது கூட கோல்டு ஃபிஷ்லாம் நம்ம விட முடியாது. ஸோ இதில் ஃபுல் வியூ பாருங்கள். இந்த ஜன்னலில் இப்படி தான் நம்ம வச்சுருக்கோம் ஃபிஷ்ஷை. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்குக்கு லைட் செட்டப் பண்ணுறதுக்காக எமர்ஜென்சி லைட் இருக்குல்லையா, அதோடய லைட் வந்து இருந்தது. எமர்ஜென்சி லைட்டில் அது எரியலை, பட் அந்த லைட்டை வச்சு என் தம்பி வந்து செட் பண்ணியிருக்கான் டைரக்ட் கரண்ட் கொடுத்து. இப்போ இதை நம்ம லைட் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கலை லைட்டு, வீட்டில் இருக்கிற அந்த லைட் யூஸ் ஆகாத லைட், அதை வச்சு அழகாக எரிய விட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேங்க்கை நல்லா கிளியராக இருக்குது நம்மளுக்கு லைட் போட்டதும். ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் அண்ட் மோலி, இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ப்ரீட் பண்ணிக்கலாம். நாங்கள் வாங்கி விட்டதே பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்கிறது தான். ஸோ நான் சொன்ன சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த செகண்ட் டேவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டியெல்லாம் நம்ம எப்படி எடுத்து வச்சு வளர்க்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ சூப்பராக நம்ம ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா லைவ் மணி பிளான்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த மோலியெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா மோட்டர் தேவைப்படாது. மோட்டர் இருந்தால் நல்லது, இல்லைனா லைவ் பிளான்ட்ஸ் வச்சு நம்ம வளர்த்தோன்னா அப்போ வந்து நம்மளுக்கு மோட்டர் தேவைப்படாது. இப்போ நம்ம அந்த குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ப்ரீட் ஆகிற ஃபிஷ்ஷஸை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கப்பை ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் குட்டி போட்டால் கீழே போயிடும், இல்லைனா பார்த்தீங்கன்னா பெரிய மீனே வந்து சாப்பிட்டுடும். அதுக்காக தான் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிறது. நம்ம இப்போ ப்ரீட் ஆக போகிற ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து அந்த கப்பில் விட்டுக்கலாம் தனியாக. விட்டுட்டோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ப்ரீட் ஆகிற ஃபிஷ்ஷை இதில் விட்டுருக்கோம் பாருங்கள். அது குட்டி போட்டிருக்கு, இப்போ தான் போட்டுகிட்டே இருக்குது நிறைய. போட போட பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட வழியாக அது கீழே போயிட்டு நம்ம பக்கெட்டில் கலெக்ட் ஆகிடும். சில டைம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்லாம் அதுவே சாப்பிட்டுடும் அதோட குட்டிங்களை. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கப்பை வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா நம்ம அழகாக இந்த ப்ரீடிங் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தது. ஸோ எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்ததையும் அந்த கவரோடு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் அதோட டெம்பரேச்சருக்கு சூட் ஆகிறதுக்காக வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து டேங்க்கில் விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் டேங்க்கில் விட்டுட்டுருக்கோம்.
டேங்கில் விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகிற ஸ்டேஜஸில் ஃபிஷ்ஷஸ் இருந்துது. எனக்கு காலையில் எழுந்து பார்த்த உடனே ஒரே சர்ப்ரைஸு வாங்கிட்டு வந்து செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக ஒரே கலங்கலாக இருந்தது தண்ணி. ஸோ கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது குட்டி குட்டியாக நிறைய மீன் மிதந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஃபிஷ்ஷஸ் கிட்ட நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் இது கூட லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபிஷ் நெட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபிஷ் நெட்டில் கூட இது வந்து நம்மளால் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு அந்த பேக்கெட்லேருந்து. ஸோ அதனால தான் வந்து கையால் எடுத்து போடுறோம். நிறைய பேர் கேட்பீங்க ஏன் கையால் எடுத்து போடுறீங்க நெட்டு. ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டெல்லாம் உள்ளே போகாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்கில் எல்லா ஃபிஷ்ஷையும் விட்டாச்சு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம விட்டாச்சு. ஃபைனலாக நம்ம ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் மணி பிளான்ட் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம், லைவ் பிளான்ட்டு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளோரசன் கலரில் ஜீப்ரா ஃபிஷ், அதுக்கப்புறம் பிளாக் மோலி, ஆரஞ்ச் மோலி, அதுக்கப்புறம் ஒயிட் மோலி, இதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா ஆக்டிவாக இருக்குது ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ இது சண்டே அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி போட்டிருந்தது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இப்போ வரப்போகுது, நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்கலாம் அதை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ கலங்கலாக பாருங்கள். அது வந்து சாப்பிட ட்ரை பண்ணுது அந்த குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம், பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் தனியாக வந்து பிரித்து ஒரு பக்கெட்டில் போட்டு வைக்கணும். இப்போ நான் வந்து இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து தனியாக ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்தில் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பெரிய சைஸுக்கு வந்துடும் கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து விற்றுடலாம், இல்லைன்னா நம்ம வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் நம்மளால் வளர்க்க முடியாது. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் தரலாம்னு நினச்சிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.